ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மழை காலத்தை சமாளிக்கிறதுக்கு சில ஈஸியான டிப்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் மழை காலம் வந்துச்சுனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாம் காயாது வீடே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் டெஸஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் கொசு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிரும் பூச்சி எல்லா தொல்லையும் அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம சில தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட் இருக்குது பார்த்தீங்களா பெட்டு கனமான பிளாங்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா வெயில் அடிக்கும் போதே அதை வந்து ஒன் டைம் வந்து மாடியில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த குளிர்காலத்தில் அந்த மழை பெய்கிறதுனால அந்த பெட்டில் எல்லாம் பூசணம் புக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நம்ம அதிலேயே படுத்து படுத்து தூங்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க அதே மாதிரி நம்ம போன சீசனுக்கு விண்டர் சீசனுக்கு தாங்க ஸ்வெட்ரு சாக்ஸு பிளாங்கெட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் இந்த ஒன் இயராக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட் இருக்கும் ஸோ அதை நல்லா வெயில் அடிக்கும்போதே நம்ம நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்குவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைட்ரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் வந்து பத்த வைக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை அடுப்பு ஆஃப் பண்ண பெறவும் அந்த ஹீட்லேயே இந்த மாதிரி லைட்டரை வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்ரு அதாவது லைட்ரு நல்லா எரியும் ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டி அப்படி தான் ஒரு மாதிரி பத போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தீப்பெட்டியை ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை சில்வர் பாக்ஸலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறதுனால தீப்பெட்டி வந்து பதத்து போகாமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி பற்ற வைக்க முடியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் கோலமாவு அல்லது விபூதி இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கையால் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழுத்த பற்ற வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராகவே ஒர்க்காகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மளிகை ஜாமெல்லாம் பருப்பு உளுந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கும் ஆனால் வந்து பனிக்காலத்தில் வந்து அதெல்லாம் பூசணம் பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி சாக்கை விரித்து பருப்புகள் எல்லாம் காய வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பூசணம் எல்லாம் பூசணம் பூக்காமல் நமக்கு வந்து வாங்கினப்போ எப்படி இருந்துச்சும் அந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கனா கொஞ்சமாக அது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலுமே நமக்கு அது வீணாகிடும் மழை டைத்தில் பனி டைத்தில் ஸோ இந்த மாதிரி பாக்கெட்டோடய வச்சுக்க வேண்டியது ஆனால் பாக்கெட் அப்படியே வந்து னாலும் அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்க வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம் மடிச்சு தப்பர் போட்டாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட துணிக்காய் வைக்கிற கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளிப்பை போட்டு வைக்கிறதோட இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வெளியில் வச்சாலுமே நமக்கு வந்து அவ்வளோவா சேஃப் கிடையாது ஏன்னா இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஜனவரி வரைக்குமே நமக்கு வந்து சேஃப் கிடையாது நம்ம அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் டோர் இருக்கு பாத்தீங்களா அந்த டோரில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த டோரோட கதவு அந்த கதவு பாட்டில் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் ஒன்றும் பெருசாக ஆக்குப்பை ஆகாது அதே மாதிரி இந்த பேக்கெட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் நமக்கு கெட்டு போகாமல் பூசணம் பூக்காமல் பூச்சி எதுவுமே பிடிக்காமல் நமக்கு அப்படியே எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நமக்கு நிறையா ஸ்பேஸும் மிச்சப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈர துணியெல்லாம் போடுறதுனால டாய்லெட் வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் அடிக்கும் மழை டைம்னாலே நம்ம எப்படி இருந்தாலும் திருமணியெல்லாம் ஈரமாயிரும் ரெண்டாவது காயாது நமக்கு அந்த மா அதனால் பாத்ரூமில் கொண்டு போய் எல்லாத்தையும் போடுறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் நம்ம என்னதான் க்ளீனாக இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து போகாது வீடே அந்த ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஸ்மெல் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற நாப்கின் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு நாப்கின் எடுத்துக்கங்க அதில் வந்து இப்போ என்ன அப்படின்னா உங்ககிட்ட சென்ட் இருந்துச்சுன்னா சென்ட்டை வந்து இந்த நாப்கின்லில் அப்ளை பண்ணலாம் அப்படி சென்ட் இல்லை அப்படின்னா ஜவ்வாது இருந்தால் அதில் வந்து அப்படிக்கலாம் அது எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் நம்ம கண்டிப்பாக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த கம்ஃபர்ட்டை வந்து இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நாப்கினில் பின்னாடி இருக்க அந்த ஸ்டிக்கரை பிச்சுற வேண்டி தான் இப்போ இதை கொண்டு போய் நம்ம டாய்லெட் டாய்லெட்டில் ஒட்டணும் ஆனால் அது வந்து எல்லாரும் கண்ணுக்கு படும்போது அது ஒரு மாதிரி அனீஸியாக நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டாய்லெட்டில் வந்து யாரும் கண்ணுக்கு படாத இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள்ட்ட அந்த வாஷ் மிஷினுக்கு கீழே வந்து யாருக்கும் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த நாப்கின் வந்து அந்த ரூமில் இருக்க பேட் ஸ்மெல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு வந்து இந்த கம்ஃபர்டோட ஸ்மெல் மட்டும் தான் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பிளாங்கெட்டு போர்வையில் காயவே காயாது நம்ம சொல்லவே வேணாம் அதுக்கு எப்படி சீக்கிரமாக காய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போர்வை மடித்து போடும்போது சமமாக மடிச்சு போடக்கூடாது ஏன் அப்படின்னா சமமாக மடித்து போட்டோம் அப்படின்னா காயாது காற்று வந்து உள்பக்கம் அதுக்கு போகிறதுக்கு இடம் இருக்குது அது ஸோ காற்று போகாது அதனால் காயாது அதனால எப்போவுமே பெட்ஷீட்டை காய வைக்கும்போது மட்டும் முன்ன பின்னால் காய வைக்கணும் அதாவது ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் இன்னொரு பக்கம் வந்து அதிகமாகவும் விட்டு காய வைக்கணும் இப்படி காய வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா காற்று வந்து நமக்கு உள்ளே போய் ஈஸியாகவே போர்வை காயிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன் ஹவர்லேயே இந்த நல்லா காய்ச்சிரும் நல்லா இதெல்லாம் வெயில் அடிக்கும்போது நீங்கள் செய்யணும் மழை பெய்கிறப்ப செய்யக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துணியிலலாம் ஒரு மாதிரி வண்டு பூச்சி இதெல்லாம் வைக்க ஆரமிச்சிடும் ரெண்டாவது துணியெல்லாம் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீன்த்திலின் பால்ஸ் வாங்கி நம்ம பீரோவில் நம்ம செல்ஃபில் எல்லாத்துலேயே போட்டு வச்சிருப்போம் அதாவது அந்தருண்டே அதை டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ அல்லது பிளாஸ்டிக் கவர்லையோ வச்சிட வேண்டியதான் வச்சிட்டு மாதிரி ஊக்க வச்சு அஞ்சாறு ஹோல்ஸ் போட்டுவிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்க்குள்ளேயே வச்சுட வேண்டியதான் அப்படி வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா இதோட வாஸ்துக்கு வண்டு பூச்சியும் வராது நம்ம அப்படியே வைக்காமல் இருக்கிறதுனால ஃபேட் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து கனமான துணி காயவே காயாதுங்க அதாவது பிள்ளைங்களோட யூனிஃபார்மாக இருக்கட்டும் ஜீன்ஸாக இருக்கட்டும் டவலாக இருக்கட்டும் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி கிளாத்தெலாம் வந்து காயவே காயாது அப்படியே காய்ஞ்சாலும் ஒரு மாதிரி பத இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு மாதிரி புடச ஸ்மெல் அடிக்கும் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சிக்கிட்டு ஒரு கவர் நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து தனித்தனியாக நமக்கு எந்தெந்த ட்ரெஸ் காயணுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கவரில் வச்சு நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நான் ஜீன்ஸ் அந்த யூனிஃபார்ம் ப்ளஸ் அந்த டவல் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கிளாத்தையும் வந்து நான் கவரில் வச்சு இப்போ வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரீசர் இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சி எடுத்துற வேண்டியதான் நம்ம நல்லா லாக் பண்ணியிருக்கனால பார்த்திங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் தண்ணி இருக்கும் உள்ளே தண்ணி இருக்காது ட்ரெஸ்ஸை வந்து ஜில்லுன்னு இருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது இருக்காது அதில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இருக்காது பேட் ஸ்மெல் இருக்கிறது காரணமே என்ன அப்படின்னா அங்கே வந்து பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்குது து தான் பேட் ஸ்மெல் இருக்கும் நம்ம ஃப்ரிஜ்ஜில் வச்சதுனால அந்த பேக்டீரியா வைரஸ்லாம் வந்து ஆயிரும் ஸோ நமக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நல்ல ஸ்மெல்லாம் போயிட்டு நம்ம வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனாத்திலேன் பால்ஸ் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைவ் ருபீஸ் தான் சிக்ஸ் பால்ஸ் இருக்குது இப்போ இந்த மழை காலத்தில் இது நமக்கு நிறையா விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மாதிரி நமக்கு சாக்கெல்லாம் ஈரமாயிரும் கால் மீதிலாம் ஈரமாயிரும் புதுணியில ஈரமாயிரும் அப்போ ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி தண்ணியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபினாத்திலின் பால் அதாவது அந்துருண்டையை போட்டு நம்ம கட்லி கீழேயோ அதாவது குழந்தைங்களுக்கு கைப்படாத ஒரு இடத்துல வச்சிட வேண்டியது தான் அப்படி வைக்கிறதுனால நமக்கு அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து அந்துருண்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறனால ரூம் வந்து நமக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக அதாவது நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அது அது போட்ட பிறகு என்ன பண்ண தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி ஈமக்கிற இடம்லாம் இருக்குது பார்த்திங்களா இப்போ ஃபிரிட்ஜில் அலசினோம் அப்படின்னா ஈமக்கி பார்த்தீங்களா அந்த இடத்துல ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஈமோக்கியாது இப்போ மழை காலங்கிறனால எல்லாருக்குமே ரொம்பவே சளி பிடிக்கும் ஸோ எல்லாருமே பால் யூஸ் பண்ணும்போது வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த மாதிரி பனங்கற்கண்டை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மணங்கற்கன்று வந்து கரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆ ஆற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஆற்றுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும் அப்படின்னா மிக்ஸி ஈரம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரப்பத எல்லாத்தையுமே வந்து அந்த நெருப்பு அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மிக்சி ஜாரில் ஒட்டாமல் நமக்கு வரும் இப்போ பாருங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நான் அரைச்சிட்டேன் நல்லாவே நைஸாக அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பால் காய்ச்சி நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மழை காலம் வந்தாலே கொசுக்கெல்லாம் தான் டெங்கு டைஃபாய்டுன்னு நிறையா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அது எட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஹாஃப் லெமன்லாம் எடுத்துக்கேன் நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அது கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு லெமன்லையும் இந்த மாதிரி கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கிராம்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லெமனும் கிராம்பும் சேர்ந்ததை வந்து இந்த மாதிரி கேஸில் காமிச்சு வாட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாட்டி எடுத்தோம்னா என்னாகும் அப்படின்னா அந்த எலும்பிச்ச ஸ்மெல் ப்ளஸ் அந்த கிராம்பு ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எறும்பு சாரி கொசு வந்து ஓடிடும் நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுதோ அந்தந்த இடத்துல இதை வச்சுட்டோம் அப்படின்னா கொசு வந்து வரவே வராது ஒரு வின் ஒன் வீக் ஒன்ஸ் இதை மாற்றிக்கலாம் நான் இப்போ சொன்ன வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்